ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீயாகவே டாகி காயின் அப்படிங்கிறத வந்து எக்கச்சக்கமாக நம்ம வந்து எடுத்துக்க முடியுது. ஸோ இப்போதைக்கு கரண்டில் டாகி காயினோட ரேட் எவ்வளோ போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 16 ரூபா சம்திங் அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ டாகி காயினும் டிஆர்எக்ஸும் இந்த மாதிரியான காயின்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் போயிட்டுருக்குது. சரி, ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஃபாசட் பேயில் வந்து எல்லாத்தையும் ட்ரான் காயின்ஸும் அதிகமாக எடுக்க முடிஞ்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் பார்த்து அந்த ட்ரான் காயினை வந்து எப்படி நம்ம அன்லிமிட்டடாக எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு நாளைக்கு உங்களால் 0.3 ட்ரான், அதாவது டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாகவும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 3 நாள் நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு டிஆர்எக்ஸ் டெய்லி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் 15 டிஆர்எக்ஸ். ஸோ எப்படியோ ஒரு 1 மந்த்து நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த மினிமம் விட்ராவில் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீச் பண்ணி நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட்டாகவே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போ வந்து ஐக்யூ ஃபாசட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து இன்ஸ்டன்ட்டாகவே நமக்கு வந்து ஃபாசட் பேயில் வந்து நமக்கு வந்து பேமெண்ட்டு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே வெரிஃபைடு தான். நான் வந்து இதில் எடுத்திருக்க பேமெண்ட் ப்ரூஃபே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி ஒர்க் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றி உங்களுக்கு சொல்லான்றதான், அதுக்கப்புறம் நானும் இதை வந்து அப்படியே மறந்துட்டேன், சொல்லலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் நானும் ஒர்க்கில் வந்து அப்படியே சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மறந்துட்டேன், ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வெப்சைட்டில் தேடும்போது இந்த வெப்சைட் கண்ணில் பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த ஆப்பை பற்றியும் பார்த்தலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம விட்ரா பண்ணுறது, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்டாக அப்படி விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்ல போகிறோம், ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாசட் பே அக்கௌண்ட்டு, ஃபாசட் பே அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியல நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஃபாசட் பே அக்கௌண்ட்டை வந்து எப்படி டீட்டெயிலாக ஓப்பன் பண்ணுறது எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்க போதுனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெப்சைட்டுக்குள்ளே வந்தோன்னே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்வியூஸ் ஆகும். ஸோ இதில் வந்தோன்னே உங்களோட டாகி காயின் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிலாம் எந்த ஒரு அவசியம் இல்லை, உங்களோட டாகி காயின் மட்டும் என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட் பே, இது வந்து ஃபாஸ்ட் பேயில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து விட்ரா கொடுக்குறாங்க, ஓகேங்களா? மற்ற வெப்சைட்டில் எதுவுமே விட்ரா கொடுக்கல, ஒன்லி ஃபாஸ்ட் பே தான். ஸோ நீங்கள் வந்து வேறு எதுவும் போட்டு கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு வந்து விட்ரா வந்து இதாகிடும், ரிவார்டு வந்து உங்களுக்கு வந்து வராமல் போயிடும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடதில் வந்து ஒரு 0.036 டாகி காயின் வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ அதை வந்து இப்போ நம்ம உங்களுக்கு வந்து எவ்வளோ எடுக்கிறது அப்படின்னா லைவாகவும் விட்ராவும் போட்டு காமிச்சிடறேன். இப்போ வந்து நம்மளோட டாகி காயின் அட்ரஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுப்போம். காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த வெப்சைட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம், ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு கிளைம் நோ அப்படிங்கிறது நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வந்து வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப் சைட்டில் வந்து வச்சுட்டிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாகவும் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு வந்து கன்வீனியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு ட்ரிக் இருக்கும். ஸோ அந்த ட்ரிக்கையும் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் கிளிக் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் கிளைம்னு இருக்கும், அதை கொடுத்தோன்னு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் சொல்லும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், என்கிட்ட 0.00 டாகி அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் வந்து கிளைம் நோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். சில டைம் வந்து உங்களுக்கு வந்து இந்த இது கேப்சா பாஸ் வந்து டேரெக்டாக டிக் ஆயிரும், சிலனா நீங்கள் வந்து கேப்சா பாஸ் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து கேப்சா பாக்ஸ் வரல, கிளிக் பண்ணி டிக்னு வந்துருச்சு எனக்கு. இப்போ வந்து கிளைம்னு கொடுப்போம். ஸோ இன்ஸ்டாண்டாக நமக்கு வந்து கிரெடிட் ஆகும், ஓகே. இந்த மாதிரி எனக்கு வந்து இப்போ ஒரு 14864 சதோஷி டாகி காயின் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து திரும்பவும் வந்து மேலே ஃபாசட் அப்படி இதை வந்து கிளிக் பண்ணி மேலே ஃபாசட்ன்ட்ருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் கிளைம் நோ அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டில் வச்சுக்கோங்க, நான் இன்னும் டெஸ்க்டாப்பில் வைக்காமல் இருக்கேன், சாரி. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க டெஸ்க்டாப் சைட்டில். ஸோ இப்போ வந்து நான் கிளைம் நோ அப்படிங்கிறத கொடுக்குறேன். சால்வ் கேப்சா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியே டக்கு டக்குன்னு வந்துருமா, அதனால் உங்களுக்காக சொல்கிறேன். ஃபாஸ்ட் அப்படிங்கிறது மேலேயே இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டு கையில் யூஸ் பண்ணிக்கலாம், டக்கு டக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு ஒரு 14000 இது வந்திருக்கு, மேலே ஃபாஸ்ட்டுங்கிறது டக்குன்னு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து மொபைல் வியூவில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த 3 பார் இருக்கும் மேலே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சிங்கன்னா மேலே ஃபாஸ்ட் இருக்கும், டக்கு டக்கு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கிளைம் நோ கொடுக்கலாம். சால்வ் கேப்சில் வந்து ஐம் நாட் ரோபோட் வந்து கொடுக்கும், டிக்கு ஆயிடுச்சு, கிளைம்னு கொடுக்குறோம், திரும்ப ஃபாஸ்ட் வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லிமிட் அப்படின்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லைங்க, ஓகேங்களா? அன்லிமிட்டட் தான் ஃபுல்லாமே. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறதா அப்படின்னாலும் ஈஸியாகவே கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேவா? இப்போ வந்து திரும்ப நான் ஃபாஸ்ட் கொடுக்குறேன், கிளைம் நோ கொடுக்குறேன்,
உங்களுக்கு மட்டும் நெட்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சரசரசரன்னு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு டாகி காயின் வந்து இப்போ ஒரு என்ன ரேட் போயிட்டுருக்குன்னா 16 ரூபா. ஓகேங்களா? ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் எவ்வளோ ரேட்டு போயிட்டுருக்குது அப்படின்ட்டு. திரும்ப பாஸ்வேர்ட் கொடுக்குறேன், கிளைம் நம்பர் கொடுக்குறேன். ஸோ இப்போ கேப்சாக்கு உங்களுக்கு வந்து ஒரு 10,000 சதோசி வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. 10,000த்துக்கு மேலேயே வருதா? நான் நார்மலாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு 10,000 சதோசி வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட பேசிகிட்டே பாருங்கள், நான் வந்து இப்போ எவ்வளோ சதோசி வந்து ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ டாகி காயின் பொறுத்த வரைக்கும் ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஸோ கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் பயப்படாமல் தைரியமாக வந்து நம்ம கிரிப்டோ கரன்சியில் வந்து ஏன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி தாராளமாக நம்ம வந்து ஏன்லாம். ஆனால் என்ன, கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் இதில் வந்து கிரிப்டோ கரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இப்போ வந்து பிடிசி நீங்கள் வந்து லைவாகவே பார்த்துட்ருப்பீங்க, எவ்வளோ இருந்துச்சு? நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு பார்க்க முன்னாடி எப்படி இருந்தது? 4 லட்சமோ 3 லட்சமோ இந்த மாதிரி ரேட் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 35 லட்சம் 34 லட்சம் அந்த மடங்கு கேரி இருக்குது. அப்படின்னா நீங்கள் வந்து கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு வருஷத்துலேயே அது வந்து ஏறிக்குன்னா, இப்போ கிரிப்டோ கரன்சியை பற்றி நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து இப்போ போய்கிட்டிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, இதில் வந்து விட்ராவும் ஈஸியாகவே நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ் விட்ரா அப்படின்னு இருக்கலாம், அதை கொடுத்தீங்கன்னா கீழே வந்து ஃபாசட் அப்படின்னு வரும். இதில் வந்து விட்ரா அப்படின்ட்டு பார்த்திங்களா, அதை கொடுத்தீங்கன்னா ஃபாசட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து உங்களோட வேலெட் வந்து கிரெடிட் ஆகிரும். ஸோ இதில் வந்து பாருங்கள், 1,30,000 சதோசி வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணியாச்சு ஃபாசட் பேயில். இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்மளோட ஃபாசட் பேக்குள்ளே வந்தாச்சு. கீழே வந்து பாருங்கள், IQFaucet.com அந்த இதில் வந்து நமக்கு வந்து ஒரு 1,00,000 சதோசி வந்து நமக்கு வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேட் கூட பார்த்துக்கோங்க, 4th October இன்றைக்கி தான். ஸோ லைவாகவே நமக்கு வந்து பேமெண்ட்டும் வந்துருச்சு. திரும்பவும் ஒரு இது பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 10,000 சதோசி ஏன் பண்ணிக்கலாம்னா 10,000 சதோசி வந்து நீங்கள் வந்து கிளைமும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் திரும்பவும் ஃபாசட் அப்படிங்கிறது கொடுக்குறேன், கிளைம் நோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். திரும்பவும் நான் சால்வ் கேப்சா, திரும்பவும் நான் கேப்சா என்ட்ரி பண்ணுறேன், கிளைமும் கொடுக்குறேன். நமக்கு வந்து ஒரு 10,000 சதோசி வந்து கிளைம் ஆயிடுச்சு. திரும்பவும் நான் அதை விட்ரா போடுறேன். ஸோ அந்த விட்ராவும் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஃபாஸ்ட் பே அப்படிங்கிறது கொடுக்குறேன், அவ்வளோதான் நமக்கு வந்து விட்ராவும் கிரெடிட் ஆயிரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகே, நமக்கு வந்து விட்ராவும் சென்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இதில் வந்து ரெஃப்ரெஷ் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ரெஃப்ரெஷும் பண்ணி பார்த்தலாம், ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நமக்கு வந்து திரும்பவும் வந்துருச்சு ஒரு 14,795 சதோசி. ஃபோர் டேட் கூட பார்த்துக்கோங்க, உங்களுக்கு லைவாகவே தான் நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது மூலமாக உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் ப்ரோ ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு இந்த மாதிரி தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியுமா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ரெஃபரலையும் கொடுத்துருக்காங்க. ரெஃபரில் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுங்கன்னா உங்களோட ரெஃபரில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ, அதாவது உங்களுக்கு டவுன்லைன் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாரோ அதில் ஒரு பாதி மடங்கு. இப்போ அவர் 1,00,000 சதோசி வந்து ஏர்ன் பண்ணுறாருன்னா உங்களுக்கு ஒரு 50,000 சதோசி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. ஸோ இது ரெஃபரில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே நமக்கு வந்து கிரெடிட்டும் பண்ணுறாங்க. ஸோ ரெஃபரில் பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து எப்படி ப்ரோ எல்லாம் சொல்லியிருந்தீங்க, இப்போ நம்ம காயின்லாம் எடுத்தாச்சு, ஃபாஸ்ட் பேயில் வந்து எப்படி நம்ம விட்ரா பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் மேலே பார்த்தீங்கன்னா விட்ரான் இருக்கும். ஸோ அதை வந்து டேரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து எந்த இதில் வேணுமோ, நார்மல் விட்ரா வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் விட்ரா பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் விட்ரா அதாவது 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து விட்ரா கிரெடிட் ஆகும். ஸோ அதில் வேணும்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நார்மல் விட்ராவில் ஒரு டாகி காயின் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டாகி காயின் பொறுத்த வரைக்கும் விட்ராவில் வந்து ஆள்னு கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு டாகி கேன் எடுத்துக்கலாம், மினிமம் வந்து 30 டாகி கேன் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் வேலெட்டில் ஒரு 30 டாகி கேன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து 5 நிமிஷத்தில் விட்ரா போடணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு வந்து டபுள் மடங்காக இருக்கும். அது எதுனா ஃபீஸில் மட்டும் தான் உங்களுக்கு டபுள் மடங்காக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து மினிமம் விட்ரா பொறுத்த வரைக்கும் இதில் என்ன ஷோவாக இருக்கும் அதே தான், அதாவது 5 மினிட்ஸ் விட்ராலும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து விட்ரா பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து காயின் டிசிஎக்ஸில் போட்டுக்கோங்க. இதில் வந்து விட்ரால் அட்ரஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து காயின் டிசிஎக்ஸோட அட்ரஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து விட்ரா பண்ண முடியாமல் போயிடும். பினான்ஸ் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் ஆனால் பினான்ஸில் வந்து நீங்கள் வந்து நிறைய கேஒய்சி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் காயின் டிசிஎக்ஸில் வந்து நீங்கள் வந்து கேஒய்சிங்கிறது கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேஒய்சி என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை காயின் டிசிஎக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து கொஞ்சம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் விட்ராலும் ஈஸியாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து விட்ரா கொஞ்சம் ஈஸியாக எலிஜிபிள் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரான் காயினோட வேலெட்டில் வந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ட்ரான் ரிசீவ் ட்ரான் அப்படின்னு இருக்கும். ஸோ ரிசீவ் ட்ரானை கொடுத்து நீங்கள் வந்து இந்த காப்பி அட்ரஸை கொடுத்து நீங்கள் வந்து அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபாஸ்ட் பேயில் வந்து நீ இதில் பேஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா?
இதில் எப்படி பேஸ் பண்ணுறது அப்படின்னா லிங்க்டு அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ லிங்க்டு அட்ரஸில் வந்து புது அட்ரஸ் இந்த இதில் வந்து நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. பேஸ் பண்ணியாச்சு. நேம் வந்து காயின் டிசிஎக்ஸ்னு வச்சுக்கிறேன், டிஆர்எக்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து லிங்க்குன்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு லிங்க் ஆகிடுச்சு. இப்போ விட்ராவில் போயிட்டு நான் வந்து இப்போ ட்ரான் காயினை போடுறேன். ட்ரங்க் காயினை போட்டு, ஓகேங்களா, இப்போ ட்ரங்க் காயினை போட்டு விட்ரா ஆள்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே இப்போ எனக்கு வந்துருச்சா. ஸோ இப்போ வந்து இதில் வந்து டிஆர்எக்ஸ் டிஆர் காயின் டிசிஎக்ஸ் டிஆர்எக்ஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து டேரெக்டாக இதில் விட்ரா போட்டோம்னா டேரெக்டாக என்னோட டிசிஎக்ஸ் அக்கௌண்ட்டு காயின் டிசிஎக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து எனக்கு இங்கே வந்து கிரெடிட் ஆயிரும், ஓகேங்களா. ஸோ இதில் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி விட்ரா போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதிலே ஓப்பன் பண்ணோன்னே பக்கத்தில் கீழேயே பாருங்கள் செல்லுன்னு இருக்குது. ஸோ இந்த வந்து செல்லுன்னு இங்கே கொடுத்தீங்கன்னா எவ்வளோ டிஆர்எக்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு 14 டிஆர்எக்ஸ் அதாவது சாரி இப்போ வந்து என்கிட்ட ஒரு 14 டிஆர்எக்ஸ் இருக்குது. நான் வந்து 14.05 டிஆர்எக்ஸ் போட்டேன். இப்போ எனக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ பாருங்கள், 99.68 அப்படிங்க. செல் டிஆர்எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா இங்கே வந்து ஸ்வைப் டு செல் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஸ்வைப் பண்ணேன்னா எனக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட வேலெட்டுக்கு வந்து அதாவது காயின் டிசிஎக்ஸ் வேலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டு எப்படி விட்ரா போடுறது அப்படிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் அக்கௌண்ட்டுன் இருக்கும். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து மேலே வந்து பாருங்கள் அவைல் டு இன்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் விட்ரா ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த விட்ரா ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து என்ட்ரா இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட விட்ரால் வந்து 3-4 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மினிமமாக ஒரு 500 இருந்துச்சுன்னா உங்களால் விட்ரா போட்டுக்க முடியும். ஸோ 500 வர வரைக்கும் உங்களோட வேலெட்டில் இருக்க டிஆர்எக்ஸ் காயினோ எந்த ஒரு காயினாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் செல் பண்ணுங்கள். செல் பண்ணி உங்களோட INR வேலெட்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்தோன்னா ஒரு 500 வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வெரிஃபை போட்டு, அதாவது இங்கே 500 என்டர் பண்ணி பக்கத்தில் வெரிஃபை இருக்கிற பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை கொடுத்தீங்கன்னா 3-4 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இது வந்து கிரெடிட் பண்ணி விட்ருவாங்க, ஓகேங்களா. ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காயின் டிசிஎக்ஸ் எவ்வளோ ட்ரஸ்டட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டிங் பொறுத்தவரைக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்க்குள்ள வந்தாலே உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் மதிப்புள்ள பிடிஎஸ் காயின்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோம்க்கு வாங்க. ஹோம்க்கு வந்தீங்கன்னா இதில் வந்து என்டர் கோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்து கெட் 100 அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். அதை டைப் பண்ணி இங்கே வந்து பக்கத்தில் அப்ளைன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 மதிப்புள்ள ஒரு பிட்காயின் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பாருங்கள் 100 ரூபீஸ் பிட்காயின் வந்து நமக்கு சென்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து லாக்டு தான். ஸோ ஒரு 3 நாள் வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 நாளுக்கு அப்புறம் இந்த 100 ரூபீஸ் வந்து நீங்கள் விட்ராவும் போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து விட்ரா பண்ணுறதுக்கும் இல்லை பை பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் விட்ரா போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃப்ரீயாகவே செல்ஃபாக ஏர்ன் பண்ணுற மாதிரியான கிரிப்டோ கரன்சி காயின்ஸை பற்றி நிறையவே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்லாம் நம்மளும் போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் மட்டும் போட்டுட்ருங்க. ஸோ நம்மளோட சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்ருங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணது இல்லாமல் உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிவேவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண கீழே இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். டட்டா, பை பை.